வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. ட்விட்டர், ஃபேஸ்புக் உட்பட சமூக வலைதளங்களில் எப்போதும் ஆக்டிவாக செயல்படக்கூடியவர் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன். அடிக்கடி சர்ச்சை பதிவுகள் வெளியிட்டும் பரபரப்பு ஏற்படுத்தி வருவார். அதுபோக அடிக்கடி செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தியும் மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்தும் அனல் கிளப்புவார். அதன் மூலம் எதிரணியில் உள்ளவர்கள் கூட மனதில் பட்டதை பளிச்சென்று பேசக்கூடியவர் என PTRஐ குறிப்பிடுவார்கள். ஆனால் நிதியமைச்சர் பொறுப்பிலிருந்து விலக்கி தகவல் தொழில்நுட்பத்துறை பொறுப்பை அவரிடம் முதல்வர் M.K.Stalin அளித்ததிலிருந்தே PTR சைலண்ட் மோடிற்கு சென்றுவிட்டார். கடந்த சில மாதங்களாகவே பொது நிகழ்ச்சிகள், சோசியல் மீடியா என எதிலும் வெளிப்படாமல் அமைதியாகவே இருந்து வந்தார். இதையடுத்து அரசியல் மீதான ஆர்வம் குறைந்துவிட்ட PTR பழையபடி அமெரிக்காவிற்கே செல்லவிருக்கிறார் என்று ஒரு பேச்சு கிளம்பியது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் அண்மையில் டெல்லிக்கு சென்ற PTR மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய நிதிச் செயலாளர், மத்திய நேரடி வரிகள் விதிப்பு இயக்குனர் உட்பட பலரையும் சந்தித்துவிட்டு வந்தார். பொதுவாக கார்ப்பரேட் கம்பெனிகளில் பெரும் பொறுப்பில் உள்ளவர்கள் தங்கள் வேலையை விட்டு செல்லும் முன் தங்களது உயர் அதிகாரிகளை சம்பிரதாயமாக சந்தித்து பழைய சம்பவங்களை நினைவு கூர்ந்து உரையாடி விட்டு வருவது வழக்கம். அதேபோல் கார்ப்பரேட் கலாச்சாரத்தில் ஊறியவரான PTR தான் அரசியலை விட்டு விலகும் முன் நிதித்துறையில் தனக்கு உயர் பொறுப்பான மத்திய அரசியல் இருந்தவர்களை சந்தித்து விட்டு வந்தார். இந்நிலையில் மதுரையில் அரசு நிகழ்ச்சிகள் பலவற்றில் கலந்து கொண்ட PTR நீண்ட நாட்கள் கழித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தற்போதைய தமிழக அரசு அதிக அளவில் கடன் வாங்கி வருவதாகவும் இந்திய அளவில் அதிகம் கடன் வாங்குவதில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருப்பது பற்றி செய்தியாளர்கள் கேட்டதற்கு PTR கூறிய பதில் பலரையும் வியப்படைய வைத்தது. PTR பதிலளிக்கையில், உற்பத்தி திறனை வைத்துதான் கடனை மதிப்பிட வேண்டும். கடன் வாங்குவதில் முன்பு இரண்டாவது இடத்தில்தான் நாம் இருந்தோம். 2014 முதல் 2021 வரையிலான ஆட்சி இல்லாமல் இருந்திருந்தால் நாமும் கடன் வாங்குவதில் இரண்டாவது இடத்தில்தான் இருந்திருப்போம். நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் சொன்ன தகவல் சரிதான். கடன் அளவு மாநிலத்தின் உற்பத்திக்கு ஏற்பதான் இருக்கும். நிர்மலா சீதாராமன் சொன்ன எண்ணிக்கையில் தவறில்லை. மகாராஷ்டிரா தமிழகத்தை விட உற்பத்தி அதிகம் உள்ள மாநிலம். ஆனால் அவர்களுக்கு கடன் குறைவாகவே இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் நிதியை சிறப்பாக கையாள்கிறார்கள். தமிழகத்தில் பலரது ஆட்சியாலும் பொருளாதாரத்தில் மோசமான சூழ்நிலை ஏற்பட்டு தற்போது அதிக சதவீத கடன் நமக்கு இருக்கிறது. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மத்திய அரசினுடைய கடன் 60% உள்ளது. ஆகவே தகவல் அடிப்படையில் நிர்மலா சீதாராமன் கூறியது உண்மைதான். ஆனால் அதை அரசியல் ரீதியாகவோ உற்பத்தியின் அடிப்படையிலோ ஒப்பிட்டு பார்த்தால்தான் நான் சொல்வது புரியும் என்றார். இதையடுத்து 4 மாதங்களாக அமைச்சர் PTR பேசாமல் இருக்கிறார் என அண்ணாமலை கூறிய கருத்து பற்றிய கேள்விக்கு உடனே பதிலளித்த PTR, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசுவது சரியல்ல. எந்த துறையில் இருக்கிறேனோ அந்த பொறுப்பு அறிந்து பேசுவதுதான் சரியானது. அதுதான் நாகரிகம். நான் 2021 நிதியமைச்சர் ஆனபோது எனக்கு பல்வேறு பொறுப்புகள் இருந்தன. அந்த அடிப்படையில் அவ்வப்போது பேசினேன். நிதித்துறை, ஓய்வூதியத்துறை, வளர்ச்சி திட்டமிடுதல் துறை, மனிதவள மேலாண்மை துறை என இத்தனை துறைகளுக்கு அமைச்சராக இருந்ததால், கொள்கை ரீதியிலும் மேலாண்மை ரீதியிலும் பங்கு பெற்றதால் அடிக்கடி பேசினேன். அரசாங்கத்தின் கொள்கைகளையும் திறனையும் செயல்பாட்டையும் விளக்க வேண்டிய கடமை எனக்கு இருந்தது. இலாக்கா மாற்றிய பிறகு IT துறை குறித்து தான் பேசுவேன். நிதித்துறை உள்ளிட்ட மற்ற துறைகள் குறித்து அந்தந்த துறை அமைச்சர்கள் பேசுவதுதான் மரபு என அப்போது PTR பதிலளித்தார். இதன் மூலம் பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் துறைகளையும் நிர்வகித்து வந்த தன்னை சிறிய வட்டத்திற்குள் சுருக்கிவிட்டனரே என்கிற PTRின் ஆதங்கம் தற்போது வெளிவர துவங்கியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.